அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாமையோடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டி மீடியா சேனலை பார்க்கிறதா இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியங்களில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், புஞ்சை தாவரங்களில் சிறுதானியங்கள் சிறப்பிற்குரிய தானியமாக இருக்குது. அந்த வகையில் இருக்கக்கூடியது தான் சாமை அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு சொன்னால், எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமை செய்யக்கூடியது. காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய நாவறட்சியை போக்கும். வயிறு தொடர்பான நோய்களையும் கட்டுப்படுத்துது. ஆண்களின் இனப்பெருக்க அணுவையும் உற்பத்தி செய்து, அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முதன்மை பங்கு வகிப்பதில் ஒரு முக்கிய உணவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் சாமை அப்படின்னே சொல்லலாம். சாமையில் மற்ற சிறு தானியங்களில் காட்டிலையுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. சாமை உடல் உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது. இளம் பெண்களின் முக்கிய உணவாக சாமை அமைவது தான் ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முக்கிய பங்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நல்லரிசியை காட்டிலுமே 7 மடங்கு நார்ச்சத்து கொண்ட தானியம் அப்படின்னு சொன்னால் சாமை அப்படின்னே சொல்லலாம். இதனை உணவாக சாப்பிடும் பொழுது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும், நீரிழிவு நோய் வராமல் தடுத்திட ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் அப்படின்னே சொல்லப்படலாம். மலச்சிக்கலை போக்கக்கூடியது. நோய்களுக்கு மூலமாக கருதப்படக்கூடிய மலச்சிக்கலில் இருந்து விடுபட முடியும். இது மட்டும் அல்லாமல் வயிற்று கோளாறுகள் சாமை அரிசி நல்லதொரு மருந்தாக திகழ்து. தாது பொருட்கள் உடலில் அதிகரித்து உயிரணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதில் சாமை முக்கிய பங்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தில் அதிக அளவு தேவையில்லாத கொழுப்பையும் சர்க்கரை பொருட்களையும் தரும் பீட்ஸா, பர்கர் மற்றும் மைதா பொருட்களை நாம் சாப்பிட்றதை தவிர்த்து, இந்த மாதிரியான பாரம்பரிய தானியங்களை செய்து உணவில் சாப்பிடும் பொழுது உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பொதுவாக சிறுதானிய தாவரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தானியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சாமை அப்படின்னே சொல்லலாம். சாமை இந்தியாவில் அதிக அளவில் விளைவிக்கப்படுறாங்க. இது ஆங்கிலத்தில் லிட்டில் மில்ட் லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தானியம் உயரமாகவும் நேராகவும் 30 சென்டிமீட்டர் முதல், அதாவது 30 மீட்டர் வரை கூட வளரக்கூடியது. இதன் இலையானது ஒரே அளவாக ஒடுங்கி நீளமாகவும் மேற்பரப்பில் சுனை போன்ற முடிகளும் கொண்டிருக்கக்கூடியது தான் சாமை. சாமை தானியமானது 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தெற்கு ஆசிய கண்டத்தில் நம்மளுடைய இந்தியாவில் உருவானிய இந்த தானியம்தான் மில்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பல பிரதேசங்களிலும் கிமு காலத்தில் இருந்தே இந்த தானியம் பயிரிடப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் இந்த தானியம் மக்களின் முக்கிய உணவாக இருந்ததாக பண்டைய தமிழர்கள் கல்வெட்டுகளிலும் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. தற்போது இது பரவலாக இந்தியா, இலங்கை, நேபாளம், மலேசியா, தெற்கு மியான்மார் ஆகிய நாடுகளிலும் பயிரிடப்பட்டு வராங்க. புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர் மற்றும் மாங்கனீசு, துத்தநாதகம், நார்ச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து ஆகிய சத்துக்களும் அடங்கியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கால்சியம் காரணமாக எலும்புகள் வலு பெறுது. அதிலும் உடலின் தசைகளையும் வலிமை பெற செய்து, சாமை காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய நாவறட்சியை போக்கக்கூடிய தன்மை கொண்டது. வயிறு தொடர்பான நோய்களையும் கட்டுப்படுத்தும்.
அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் ஒரு முக்கியமான உணவு பழக்க வழக்க முறைகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சாமை ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. சாமையில் மற்ற சிறு தானியங்களை காட்டிலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதனால் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கப்படுது. உடலும் உறுதியாகவும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுடைய அன்றாட உணவு முறைகளில் இந்த சாமை ஒரு மிகவும் இன்றியமையாதது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அரிசியை காட்டிலையுமே 7 மடங்கு அதிக நார்ச்சத்து கொண்ட தானியம் அப்படின்னு சொன்னால் சாமை அப்படின்னே சொல்லலாம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முக்கிய பங்கு வகிப்பது அப்படின்னு சொன்னால் இந்த நார்ச்சத்து கொண்டிருக்கக்கூடிய சாமை அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அதிகளவு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சாமையை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஒரு முக்கிய உணவாக இருக்கக்கூடியது தான் சாமை. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் வராமலையும் நாம் தடுக்க முடியும். மலக்கழிவுகள் உடலிலிருந்து சரியாக வெளியேறாவிட்டால் பல்வேறு நோய்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரும். சாமையை உணவோடு சேர்த்து கொண்டால் நோய்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கலில் இருந்து கட்டாயம் விடுபட முடியும். இது மட்டும் இல்லாமல் வயிற்று கோளாறுகளையும் சரி செய்ய உதவி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் சாமை அப்படின்னே சொல்லலாம். சாமையில் இருக்கக்கூடிய இயற்கையான சுண்ணாம்பு சத்தானது எலும்பு முறிவு மற்றும் எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் எலும்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமை பெறவும் உதவி செய்து குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, தடிமன், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் தொந்தரவுகளை சாமை உணவுகள் சரி செய்யக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஃபேலிக் அமிலம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் தடுக்கும். இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து மற்ற தானியங்களை விட அதிகம் எடுத்துக்கொள்கிறதுனால குழந்தைகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நல்ல உடல் வலிமையை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். சாமையில் உடல் நன்மையை தரக்கூடிய கொழுப்புகள் அடங்கி இருக்கிறதுனால இதயம் சம்பந்தமான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்து மாரடைப்பு வராமல் தடுக்குது. இதில் அதிக புரதச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களும் இருக்குது. இந்த தானியத்தின் மாவு மூலம் சாமை முறுக்கு, சாமை சோறு, சாமை இடியாப்பம், சாமை புட்டு, சாமை ரொட்டி, கேக், பிஸ்கெட் அப்படின்னு பலவிதமான உணவு முறைகளிலும் நாம் செய்து சாப்பிடலாம். இந்த நவீன காலத்தில் அதிக அளவு தேவையில்லாத கொழுப்பையும் சர்க்கரை பொருட்களையும் தரக்கூடிய பீட்சா, பர்கர் மற்றும் மைதா பொருட்களை நாம் சாப்பிட்றதை தவிர்த்துவிட்டு இந்த மாதிரியான பாரம்பரிய தானியங்களை நாம் அன்றாட உணவில் நாம் சாப்பிடும் பொழுது உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் கட்டாயம் இருக்கும். சாமையில் இருக்கக்கூடிய முக்கிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொன்னால் எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமை பெற செய்யுது. அது மட்டுமல்லாமல் முழங்கால் வலி, குயங்கால் வலி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க சாமை அன்றாட உணவில் சமைத்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமையானது மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய வலிமை பெற்றது. இது காய்ச்சல் காரணமாக ஏற்படக்கூடிய நாவறட்சியையும் நீக்கக்கூடியது. வயிறு தொடர்பான நோய்களையும் கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகளுக்கும் சாமையில் தயாரித்த உணவை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அல்லது சாமை சோறு அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நாம் சாப்பிட்டால் கட்டாயமாக நீரிழிவு நோயிலிருந்து விடுபடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முக்கிய பங்கை வகிப்பது அப்படின்னு சொன்னால் இந்த சாமை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய நெல் அரிசியை விட 7-8 மடங்கு தானியம் சக்தி கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் சாமை அப்படின்னே சொல்லலாம். சாமை நம்மளுடைய அன்றாட உணவு முறைக்கு ஒரு சிறப்பான உணவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அதிகளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சாமையின் பயன்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய 10 மினிட்ஸ் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.